ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, தலைமுடியை பராமரிக்கிறதுக்கான குறிப்புகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சிறு வயதுலேருந்தே உணவில் தலைமுடிக்கான சத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தலைமுடி பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே ஸ்ட்ராங்காக இருக்கும். தலைமுடி நல்லா செழிப்பாக இருக்க நம்ம உணவுலையும் அதிக கவனம் செலுத்தணும். முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை சேர்த்து சாப்பிடணும். வாரத்தில் ஒரு நாள் கருவேப்பிலை துவையல், நெல்லிக்காய், கம்மஞ்சோறு இதெல்லாம் சேர்த்துக்கணும். மாதுளை ஜூஸ், உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம் போன்றவற்றெலாம் சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தலைக்கு எண்ணெய் விட்டு ஊற வைத்து சேக்காய் தேய்த்து குளிக்க வேண்டும். கொண்டக்கடலை சுண்டல், சத்து மாவு கஞ்சி, பீன்ஸ், அவரை, சிறுதானிய உணவு, காய்கறிகள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும். தலைக்கு குளித்து முடித்தவுடன் பலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரத் தலையுடன் தலையை இறுக பிடித்து வாருவாங்க. இதனால் தலைமுடியானது உதிரும் பிரச்சனையெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. அதிக கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை தலைக்கு யூஸ் பண்ணுறதால தலையில் அரிப்பு, பொடுகு, பேன், ஈறு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இயற்கையான ப்ராடக்டை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்டோ ஏற்படாமல் இருக்கும். தலைமுடிக்கு கலரிங், டை, ஸ்ட்ரைட்டனிங் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இயற்கையான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தலைமுடிக்காக பயன்படுத்துகிற சீப்பையும் கவனம் செலுத்தணும். சீப்பு வந்து பார்த்திங்கன்னா அகல வாய் கொண்டதாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சிக்கு உடைச்சிங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனையானது குறையும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.